ஸோ கைஸ், தளபதி 67 சம்பவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பற்றின ஆஃபீஸரான அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ காஸ்டிங் பற்றின அப்டேட் வந்து டீம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தளபதி 67 படத்தில் சஞ்சய் தேத் வந்து கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது ஆஃபீஸில் பார்த்தோன்னா டீம் ஷேர் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னா சஞ்சய் தேத் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி 67 படத்தோட ஒன் லைன் கேட்டதுமே இந்த படத்தில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், அதுக்காக இதில் ஜாயின் பண்ணுறதை ரொம்பவுமே பெருமையாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராமா. இந்த அளவுக்கு ஓப்பனாக பேசியிருக்காரு அப்படின்னா அவருக்குண்டான கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம்னா சஞ்சய் தேத் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. தளபதி ஃபேன்ஸ்க்கு செம்ம ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி கேஜிஎஃப் படத்தில் வேறு லெவலில் மிரட்டியிருப்பார். இப்போ லோகேஷ் அதையும் தாண்டி இந்த படத்தில் அவருக்கு ஒரு பாட்டு கொடுத்துட்டார் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக சஞ்சய் தேத் படத்தில் இருக்கார் அப்படிங்கிற நியூஸ் பார்த்தோம்னா தகவலாக நம்மளுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ ஆஃபீஸெலாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காஸ்டிங் பற்றின அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அடுத்தடுத்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஆளாக பார்த்தோன்னா காஸ்டிங் பற்றின அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ சஞ்சய் தேத் படத்தில் இருக்கார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுவும் படத்தோட ஸ்டோரி அவரை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.